பிரியமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் வழியா இருக்கு. அந்த படத்தினுடைய முதல் காட்சி 4 மணிக்கு, அதை பார்த்துட்டு நேரம் இங்கதான் வந்திருக்கோம். என்ன, எப்படி இருக்கு கார்த்திக் படம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். படம் பிரமாதமா இருக்கு. அதாவது விக்ரம், நான் கூட நினைச்சிட்டு போனேன், அப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விக்ரம் வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணிருந்தாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன புதுசா பண்ணிட போறாருன்னு போனா, இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு நம்ம ஊர்ல என்னதான் நடக்கும், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறத மிகச்சிறப்பா இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய திரைக்கதையில அருமையா காட்டியிருக்காரு. இதனுடைய கதை வந்து இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான செயலை கதை கருவா எடுத்து படம் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல கமலஹாசனையும் லோகேஷ் கனகராஜையும் பாராட்டணும். அது என்ன கதை அப்படின்னா, நம்ம டெய்லி பேப்பர்ல படிக்கிற கதை தானே. டெய்லி இங்க போத பொருள் பிடிச்சோம், அங்க பிடிச்சோம், இங்க பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் படிப்போம். இந்த படத்துல பல்கா பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நாட்டுல அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா கடத்தல் கிலோ கணக்கில், டன் கணக்கில் நடக்குது. போதைப் பொருள் கோடிக்கணக்கான போதை பெருமானம் உள்ள போதைப் பொருள்கள் கடத்திட்டு இருக்கு. அந்த விஷயத்த அந்த மாதிரி திருடுறவங்களை, அந்த மாதிரி கடத்துற போதைப் பொருள் கும்பலை அழிக்கணும் அப்படிங்கறதுதான் படத்துடைய கதை. ஆமா, உண்மையிலேயே அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன் அழிக்கணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியினர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த டயலாக் சொல்றது பாத்தீங்கன்னா, என்ன கொஞ்சம் நாள் போச்சுன்னா, குரங்கு 80 வருஷத்துக்கு 80 நூற்றாண்டு ஆச்சு நம்ம குரங்குல இருந்து மனிதனா மாறுறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரும் திருப்பி வந்து குரங்கா மாறிடுவோம். இப்படி போதைப் பொருள் உட்கட்டு இருந்தாங்கன்னா, அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, தங்கச்சி தெரியாது, யாரு காதலி தெரியாது, ஒரு ஒருத்தருக்கும் இப்படி மாத்துறதுக்கு தான் இந்த சமூகம் போயிட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி வந்து நான் வந்து இந்த போதைப் பொருளை கூண்டோட பிடிச்சி அழிக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா, 2000 டன் கொகைன் தயாரிக்கிற அதோட பேஸான அந்த 200 டன்னோ 20 டன்னோ அந்த மூலப்பொருள் ரா மெட்டீரியல்ல கமல் கூட பிடிக்க மாட்டாரு. கமலோட பையனா வர்ற அந்த தேரமோட பையன், இதுல கமலோட பையனா அடிச்சிருக்காப்ல, அதுவும் அது தத்து பிள்ளையா வளர்ப்பு பிள்ளையா சொந்த பிள்ளையாங்கிறது கூட சஸ்பென்ஸ் கொஞ்ச நேரம் நீடிக்குது. உண்மையிலேயே வந்து இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வந்து தவறான பாதைக்கு போய் இந்த நாடு எல்லாமே கெட்டு போயிடுது. அந்த இளைஞர்கள் ஜெயராம் மகன் விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், இப்படி இளைஞர்களை கூட சேர்த்துக்கிட்டு கமல் பிரமாதமா கதை பண்ணிருக்காங்க. கமல் படம்ன்றதால இது கமல் மட்டும் நடிச்சு நம்மள எல்லாம் ஏதாவது பண்ணிடுவாரோ என்னவோ பயந்துட்டு தான் போனோம். கமலே இன்ட்ரோ முன்னாடி தான் எடுத்து பூசிக்கிற சந்தனம் இல்ல மணக்கிற சந்தனம் இல்ல போதைப் பொருள் சந்தனம் அந்த சந்தனத்துக்கு 3 கொண்டாட்டிங்க. அவருடைய நடிப்பை வந்து சமீப காலமா எல்லா படத்திலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு பிரமாதமான நடிப்பு இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் மாதிரி அலட்டாம கொள்ளாம அசத்துறாரு ஒவ்வொரு காட்சியும். கமலையே எப்படி மாஸ்டர் படத்துல விஜய் விஜயை தூக்கி சாப்பிட்டாரோ, இந்த படத்துல விஜய் சேதுபதி உண்மையா சொல்லணும், பகத் வாசிகளார ஒரு பக்கம் இருக்கிறாரு, அவரும் பெரிய நடிப்பு சக்கரவர்த்தி உண்மையாவே. அவர் ஒரு நரேன், ஒரு போதைப் பொருள் மாதிரி எடுத்து வாயிலுக்கு கட்டிட்டு அவருக்கு வர்ற வெறி. அதாவது என்ன மாதிரி இருக்குது
பத்தி. உண்மையா கமலஹாசன் இடங்கள்ல வந்து கரெக்டா ஈக்குவலா இருக்காரு கமல். இந்த படத்துல பின்னணி இசையை வந்து நம்ம சிறப்பா சொல்லிடுறோம். பின்னணி இசை மட்டும் இல்ல, இந்த விக்ரம் அந்த பாட்டாகட்டும் எல்லாமே அனிருத் வந்து பின்னணி இசை வந்து படத்துக்கு ரொம்ப கை கொடுக்குது. ஒளிப்பதிவும் கமல் எப்போ வருவார் எப்போ வருவார் பார்த்தா இன்றைய வரைக்கும் நம்மள சிட்டு முடியுது இது கமலா அது கமலான்னு யோசிக்க வச்சதுலயே மிரட்டிடுறாங்க. அந்த மாஃபியாவுக்கு இவங்களுக்கு நடக்கிற அந்த போர் அந்த சண்டை காட்சி மிரட்டலா எடுத்திருக்காங்க. அதுல விஜய் சேதுபதி ஒரு பக்கம் அடிக்கிறாரு, பகத் பாசில் அவர் பாத்தீங்கன்னா அவர் கமலுக்கு சப்போர்ட்டா விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட்டா, அவர் யாரு போலீஸுக்கு சப்போர்ட்டான்னு பார்த்தா தான் யாருக்குமே சப்போர்ட் இல்ல, நியாயத்தின் பக்கம்ங்கிற அந்த இது இருக்கு பாருங்க, பிரமாதம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமல் ஏதோ தீவிர கமல சொல்றாரு நான் தீவிரவாதி தான் பெரிய கொம்பன் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டைலாக், தீவிரவாதின்னு சொல்றாரு பெரிய கொம்பன் வச்சுக்கணும்னு சொல்றாரு. உண்மையா கமல் வந்து இறங்கி நடிச்சிருக்கிறாரு, அதாவது தனக்கு போட்டியா விஜய் சேதுபதி பகத் பாசில் நிறையெல்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் தாண்டி நாம நடிப்பு காட்டணும். அது இன்னொன்று தெரிஞ்சுங்களா, விஜய் சேதுபதி தானே இல்ல, அதாவது பூவோட சேர்ந்த நார்மல் மணக்குங்கிற மாதிரி சந்தான பாரதி வராங்க. அவருக்கு ஒரு சீனு, அவருக்கு ஒரு டயலாக், அவர் போயிட்டு வந்தாரு நானும் போய் பார்த்து வந்தேன் அப்படின்னு பிரமாதமா அவர் சாரப்பாவையும் சிந்தாரு நம்ம இனிமே என்ன பண்ணுவாரு அப்படின்னு பதப்பதிக்க வைக்கிற ஒரு சீன்லாம் உண்மையா வேற லெவல்ல இருக்குது. இந்த படம் வந்து யாமிருக்க பயமான கமலுக்கே அந்த வெப்பன்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு பாருங்க. கமல் என்னடா வரும் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வர்றாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் குழந்தை மாதிரி துப்பாக்கிங்களை தூக்குறாரு. என்ன ஒண்ணு கமலும் கேஜிஎஃப் துப்பாக்கி பிடிக்கிறாரு, யார் வேற லெவல்ல இருக்கு. ஹாலிவுட் ஸ்டைல அந்த கிளைமாக்ஸ் காட்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பிரமாதமா இருக்கு படத்தை. அதோட நேரத்திலேயே ஆமா ரெண்டு படத்துல விஜய் சேது குழந்தை நடிக்கிறது சொல்றீங்களா, குழந்தை மட்டும் இல்ல சூர்யா அந்த குழந்தைய கத்து அதுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய கலையபார சண்டை காட்சியிலயும் அழகா அந்த பால் பாட்டுல போடுறதுக்கு தடையா இருக்கிறவன எல்லாரையும் காலி போட்டு பால அடுப்புல வச்சு பால் பவுடர் போட்டு தண்ணிய வச்சு அதை கலக்கி டேஸ்ட் பண்ணிட்டு தான் குழந்தை கொடுக்குறாரு பாருங்க. ஆமா உண்மையே வந்து அவ்வளவு பதட்டத்துல கமல் அவர் ஒரு ஒரு சீனியம் என்ன ஒண்ணு அந்த குழந்தை கொஞ்சம் ஹார்ட் பலவீனமான குழந்தை சத்தம் கேட்க கூடாதுன்னு அவங்க அப்பா சத்து இருக்கப்ப, அதாவது இவரோட பேரன் அப்பா சத்து இருக்கிறப்பவே இவரோட மகன் சத்து இருக்கிறப்ப குழந்தை ஒப்பாரி வச்சு அழுவாங்க டிஸ்டர்ப் ஆகுன்னு விளக்கி விடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தை காதல பாம்பு வெடிப்புலாம் கெட்டுற கூடாதுன்னு அந்த ஹெட்போனை மாட்டி விட்டுட்டு அதெல்லாம் உண்மையா புத்திசாலி இது கமலுங்கிறத மின்னு நிரூபிச்சிருக்கேன். ஆமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜா இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பாராட்டியே தீர்ந்தோம். கண்டிப்பா இந்த இதுல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து என்னடா கிளைமாக்ஸா வந்தாச்சு இன்னும் சூர்யா அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட். அடுத்த படத்துல விஜய் சேதுபதிக்கு பதிலா சூர்யா தான் வில்லன், ஏன்னா விஜய் சேதுபதி மாஸ்டர் விக்ரம்னு ரெண்டு படமா பயன்படுத்தியாச்சு. சோ லோகேஷ் கனகராஜ் கரெக்டா, ஏன்னா சூர்யாவோட தம்பி கார்த்தியை வச்சு கைதி கொடுத்தவராச்சு விக்ரம் தேர்ட்ல சூர்யா கதாநாயகனா வில்லனா அப்படிங்கிற சஸ்பென்ஸோட படத்தை முடிச்சிருக்காங்க. கூடவே அர்ஜுன் தாஸ் இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வேற லெவல்ல இருக்குது. அதாவது விஜய் சேதுபதி கேரக்டர் சந்தனம், இதுக்கப்புறம் விஜய் சூர்யாவோட நடப்பெல்லாம் நடந்துருவா இருக்கும். விஜய் சேதுபதி தாண்டி நம்ம பார்ட் டூ, நீங்க சொல்ற மாதிரி பார்ட் த்ரீயா, அதாவது இந்த விக்ரமுக்கு பார்ட் டூ இருக்குமே. தமிழ் படங்கள்லாம் வந்து பேன் இண்டியா லெவலுக்கு இல்ல அப்படின்னு ஒரு முன்முனுப்பு இருந்துட்டு, கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் அது இருந்தது, கேஜிஎஃப் வந்தப்போ ரொம்ப பெருகிடுச்சு. இப்ப அதுக்கு அந்த குரலுக்கு நீ ஒயிந்துடும், அப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்க. ஏன்னா உண்மையான பேன் இண்டியா படம் தான் அது விக்ரம் விக்ரம் அப்படிங்கறத விக்ரம் அப்படி உண்மையான குடும்பத்தோட கண்டிப்பா பாக்குறாங்களா இல்லையோ கமலுடைய ரசிகர்களும் இளைஞர்களும் கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கமலோட புத்திசாலித்தனத்துக்கு, அதாவது இந்த படத்தை ஒரு முறை பார்த்தா புரியாது, இன்னொரு ட்ரிப் பார்க்கணும், எனக்கு இன்னொரு ட்ரிப் பார்க்கணும் போலதான் இருக்குது. ஏன்னா சில இடங்கள் வந்து என்ன டைலாக் என்ன வந்தது எதுக்கு இவர் இது பண்றாரு அப்படிங்கிற யோசனை வருது பாருங்க. உண்மையா
இப்படி ஒரு ட்ரக் நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க போதைப் பொருள் பேப்பர்ல சொல்ற மாதிரி பிடிபடுது. நான் இவ்வளவு ட்ரக் வச்சுட்டு மொத்த இந்தியாவுக்குமே ஜாஸ்தியா இருக்கும் கொடுக்க இந்த ட்ரக்குங்க. ஆனா கமல் சொன்னா அதுல கரெக்டா தானே இருக்கும். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னோக்கி யோசிக்கிறவராச்சு. பிற்காலத்துல இப்படிதான் வரும், உஷாரா இருந்துக்கோங்கன்ற ஒரு எச்சரிக்கை மணியாவும் கூட இந்த விக்ரம் படத்தை எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.